அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வெட்டிகுலோ தமிழ் சமையலில் இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது வந்து வள்ளல் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இலங்கையில் கூடுதலாக வள்ளல் நான் பார்த்த வரைக்கும் நிலத்தில் படர்ற வள்ளல் தான் அதிகமாக நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறது வந்து கொஞ்சம் செடியாக வளர்ந்து நிற்கக்கூடிய வள்ளல். இது இப்போ இந்த வள்ளலை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறேன்னா, தண்டை தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி சைஸுக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இலையை தனியாக எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து சில ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா கரெக்டாக அது குக்காக இருக்கும், தண்டும் சரி இலையும் சரி குக்காக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அந்த மாதிரி வராது. அப்போ அதை அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன். இப்போ தண்டு வரையா இலை வரையா நம்ம பிரித்து க்ளீன் பண்ணும்போதே பிரித்து வச்சிடணும். பிரித்து வச்சுட்டு இப்போ நான் வள்ளல் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சட்டி வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சுருவோம். வள்ளல் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய், எண்ணெய் ஊற்றிட்டு தண்டை தான் முதல்ல போடணும். தண்டை முதல்ல போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தண்டு வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு வேலை செய்யணும். என்னென்னா, காய்ந்த மிளகாய் ஒரு 5 நம்பர், அதாவது இதோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு 5 நம்பர் காய்ந்த மிளகாயும், இறால் கருவாடு, இந்த இறால் கருவாடையும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிட்டு வரப்போகிறேன். இந்த அரைச்சாச்சு. இதில் வந்து மிளகாயும் இறால் காய்ந்த இறாலும் ரெண்டையும் அரைச்சிட்டேன். இப்போ வள்ளலோட தண்டு வந்து ஒரு 40% குக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு வெங்காயம், பூண்டு, இடித்த பூண்டு, ஒரு உங்களுக்கு எத்தனை பல் போடணுமோ நீங்கள் போடலாம். ஏன்னா இந்த வள்ளலில் வந்து கொஞ்சம் வாய்வு குணம் கேஸ்ட்ரிக் இருக்குது, அதனால தான் பூண்டு சேர்க்குறோம். பூண்டு நான் இங்கே தாய்லாண்டோட பூண்டு நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். அந்த பூண்டு நான் தோலோடே இடித்து இந்த அளவு எடுத்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போட்ட பூண்டும் வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது அரைத்து வைத்த இறால் கருவாடும் பட்டை மிளகாயும் சேர்க்க போகிறோம். இந்த இறால் கருவாடு சேர்க்கறது அது உங்கள் சாய்ஸ். உங்களை விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லை நான் வெஜிடேரியனாக எடுக்க போகிறேன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது கீரைக்கு தேவையான உப்பு, அடுத்ததான் மஞ்சள். மஞ்சள் கொடுத்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே நமக்கு கொடுக்கும். கீரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்மளுடைய வள்ளல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்டும் குக் ஆயிருக்கு, இலையும் குக் ஆயிருக்கு, எல்லாம் குக் ஆயிருக்கு. அந்த கரெக்டாக சேர்க்க வேண்டிய டைமுக்கு சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான்.
பாருங்கோ, என்னுடைய வள்ளல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்குது. நீங்களும் வள்ளல் கிடைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. வெட்டிக்குலோ சமையலில் இன்னொரு சமையல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.